திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், ஓமன், துபாய், இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திருச்சி சர்வதேச விமான நிலையம் எப்பொழுதுமே பிஸியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திருச்சியிலிருந்து துபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் விமானம் ரத்து செய்யப்பட்டது. 2022 ஏப்ரல் 29ஆம் தேதி திருச்சி விமான நிலையத்திலிருந்து அதிகாலை 1:45 துபாய் செல்ல ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தயாராக இருந்தது. இதையடுத்து பயணிகள் விமானத்தில் ஏறி அமர்ந்தனர். விமானம் புறப்படுவதற்கு முன்னதாக விமானத்தை விமானி சோதனை செய்தபோது விமான இருக்கையில் தொழில்நுட்ப கோளாறு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பற்றி விமானி விமான நிலைய கட்டுப்பாடு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் 120 பயணிகளும் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள ஓட்டலில் தங்க வைக்கப்பட்டனர். ஏர் இந்தியா நிறுவன தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து விமானத்தை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் மாலை 3:45 பயணிகளுடன் அந்த விமானம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு சென்றது. இந்த சம்பவத்தினால் பயணிகள் சில நேரங்கள் அவதிக்கு உள்ளாகினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.